ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வாடிக்கை 360 சேனல், இவன் உங்கள் எல்பி. இன்றைக்கி நான் பார்க்குற அப்டேட் பார்த்திங்கன்னா, பச்சை மலையான் வெங்கலமுடையான் திருக்கோவிலில் வந்து புதிய 4 சிலைகள் வச்சு பூஜை நடத்தி சமபந்தினி போஜனம் நடைபெற்றது. அதன் காரணமாக ஊர் மக்கள் மற்றும் உறவின் முறை சார்பாக ஒரு சமபந்தினி போஜனம் நடைபெற்றது காரணமாக அனைவரும் உட்காந்து சாப்பிட்ருக்குறோம். இதான் திருக்கோவில். இந்த திருக்கோவில் வந்து ஒரு கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீட்டாக இருந்திருக்காது. ஏன்னா அடர்ந்த காடு வனப்பகுதி மாதிரி காட்சி அளித்த திருக்கோவிலில் நம்ம வட்டுகை முன்னிட்டு சேனல் சார்பாக பல பல வீடியோக்கள் வெளியிட்டோம். அதன் பிரதிபலிப்பாக இந்த திருக்கோவில் வந்து இப்படி குழிவு பெற்று அனைவரும் வந்து அமர்ந்து ஒரு சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலைக்கு தரப்பட்டுள்ளது. இந்த சாமி தரிசனத்தை எப்படி பண்ணாங்க, என்னென்னலாம் எந்தெந்த ஸ்டேஜில் வந்து இந்த சாமியை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். இதை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சாமி சிலை எடுத்து ஆராதனை செய்வதற்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த சுவாமி சிலைகள் வந்து என்னென்ன காலகட்ட பூஜைகள் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம் மன்னர்கள் காலத்துக்கு போனோம். ஸோ நம் மன்னர்கள் காலத்துக்கு போனோம்னா ஒரு 6 ஸ்டேஜில் வந்து இந்த சுவாமி சிலைகள் வந்து இது பதப்படுத்தி வைக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜலவாசம். ஜலவாசம்னா தண்ணிக்குள்ளே வந்து சுவாமி சிலையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. செகண்டு தானிய வாசனம். தானிய வாசனம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பூஜைக்குன்னே தினப்பட்ட தானியங்கள் இருக்குது. அந்த தானியங்களில் வந்து இந்த சிலையை வந்து போட்டு மறைச்சி வைப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா நவரத்தின வாசனம். ஓகே, ரத்தினக்கல் இது போன்ற இதில் வந்து சிலையை வந்து வைப்பாங்க. அதுக்கடுத்து தனவாசனம். தனவாசனம் பொற்காசுகள், காசு 5 காசு, 10 காசு, 5 ரூபா, 100 ரூபா காயினை வந்து இந்த சுவாமி சிலைகள் மேலே போட்டு பதப்படுத்தி வைப்பாங்க. வஸ்திர வாசம், அது ஒரு மூலிகையால் செய்யப்பட்ட இதில் வைப்பாங்க. சயன வாசம், இப்படி மொத்தம் 6 வாசம் திரவியங்கள் படைசூழ இந்த சுவாமி சிலைகளை வந்து பதப்படுத்தி வைப்பாங்க. எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 48 நாட்கள் இது மாதிரி ஒவ்வொரு மண்டலமாக ஒவ்வொரு வாசத்தில் வந்து வைப்பாங்க. 6 நாட்கள்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 48 நாட்கள் முடிந்த உடனே ஒரு பூஜை செஞ்சு அந்த சாமி சிலையை எடுத்து பிரஷ்டிக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் சில பேர் 48 நாட்கள் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 288 நாட்கள் பல பல நிலைகளை கடந்து பூஜைகள் வந்து நடைபெறும். அப்படி 288 நாட்கள் முடிஞ்ச பின்னாடி தான் பொதுமக்கள் தரிசனத்துக்காண்டி பிரஸ்திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறும். அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் பல பல நிகழ்வுகள் வந்து கோவில் சார்பாக நடைபெறும். அதன் அடிப்படையில் நம்ம இந்த 4 சிலைகளையும் ஜலவாசனம், தானிய வாசனம், நவரத்தின வாசனம், தனவாசனம், வஸ்திர வாசனம், சயன வாசனம் அப்படி சொல்லக்கூடிய 6 நிலைகளை கடந்து இன்றைக்கி 48 நாட்கள் மண்டலங்கள் நிறைவேற்று இன்றைக்கி வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறோம். இப்போ இந்த கோவில் சிலைகள் பார்த்திங்கன்னா அதோட பீடத்தில் வந்து வைப்பதுக்கு சில பல பூஜைகள் நடைபெறும். அப்போ நிறைய பேர்த்துக்கு சுவாமி அருள்லாம் வரும், நிறைய பேர்த்துக்கு சுவாமி வாக்கு கொடுப்பார், ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடக்கும். இந்த ஏரியாவில் இந்த சிறப்பான ஒரு சிலை வைப்பது வந்து மிக மிக தாறுமாறான ஒரு செயல். ஏன்னா ஊருக்கு வந்து ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும். பட் இந்த அத்துப்பட்டி வெங்கலமுடையான் பச்சைமலையானுக்கு வந்து காவல் தெய்வம் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு மற்றும் ஐயனார், பக்கத்தில் பைரவர், இந்த 4 சிலைகளையும் வந்து இன்றைக்கி வந்து சாமி பீடத்தில் வந்து வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் சாமி பீடத்தில் வச்சு அந்த நள்ளிரவு பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜைகள் நடைபெற்று விடிய விடிய பூஜைகள் நடைபெறும். இந்த பூஜைகள் வந்து காப்பு கட்டுவாங்க, வேண்டுதல் நடத்துவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கருப்பு சாமிக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு 48 நாட்கள் பூஜை நடைபெறும். அந்த 48 நாட்கள் பூஜை நடைபெற்று ஒரு கெட்டா வெட்டு சக்தி கடா வெட்டுவாங்க. சக்தி கடா வெட்டும் போது இந்த கருப்பு சாமி உக்ரத்தில் இருப்பாங்க. அந்த உக்ரத்தில் இருக்கும்போது யாரும் வேட்டைக்கு போவாங்க சொல்லாமல் பார்த்தீங்களா, கருப்பு வேட்டைக்கு போகிறார், கருப்பு வேட்டைக்கு போகிறாருன்னு. ஸோ அதனால் வந்து அந்த 48 நாட்கள் முடிஞ்சு சக்தி கடா வந்து வெட்டும்போது கருப்பு வந்து உக்ரத்தில் இருக்கும். அந்த உக்ரத்தில் இருக்கும்போது அந்த இரத்தத்தை பார்த்த கருப்பு வந்து மிகவும் ஆக்ரோஷமாக நாள் ஃபுல்லாக அந்த ஊரை சொல்ல முடியும் என்பதில் ஐதீகம். அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு
விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விருந்திலையும் பார்த்திங்கன்னா அனைவரும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க. எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஆறு வாசம் சொன்னேன். இந்த ஆறு வாசத்தில் வந்து எந்தெந்த நிலைகளில் வந்து என்னென்ன குறைகள் இருக்கும், என்ன நிலைகளில் வந்து சிலைகள் வந்து சக்தி பெறும் என்பதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு வாசம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஜல வாசம், தானிய வாசம். இந்த ரெண்டு வாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள் சுவாமி அருள் வந்து சுவாமி அருள் நிகழ்வு வந்து நடைபெறுது. எனக்கு ஒரு இது ஒரு புரியல, ஏன் இதில் என்ன புரியலன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாமி ஆடும் நிகழ்வு பார்த்திங்கன்னா நம் சாமி யார் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் நிகழ்வு வந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு சாமியோட முழு அனுகிரகம் இருந்தால் தான் இது மாதிரி நிகழ்வுகள் வந்து நடைபெறும். இது மாதிரி சுவாமி ஆளுநர்கள் வந்து சிறப்பாக சுவாமிக்கு வந்து புண்ணியங்கள் இதற்கு கூடும் என்பது வந்து மாற்றம் கொடுத்துக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் அன்றைக்கி வந்து சுவாமி சிலைகள் எடுத்து வைப்பதற்காண்டி அன்றைக்கி நடைபெற்ற பூஜையின் ஒரு காட்சி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜலவாசம், தானிய வாசனம் இந்த ரெண்டு வாசத்தில் வந்து சுவாமி சிலைகளை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது குறைகள், சிலைகள் செய்யும்போது ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அந்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுவிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கு திருத்திக் கொள்ள இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து அளிக்கப்படுகின்றது. செகண்ட் ரத்தின வாசனத்தில் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களிலோட அம்சமான நவரத்தினங்களின் குணங்கள் வந்து சிலைக்கு வந்து பெறும். ஓகே, ரத்தின வாசத்தில் வந்து நவ கிரகங்களின் குணங்கள் வந்து சிலைக்கியானது பெறும். ஃபஸ்ட்டு ரெண்டு வாசத்தில் குறைகள் தெரியும், மூணாவது வாசத்தில் வந்து நவ ரத்தினங்களோட குணங்கள் வந்து சுவாமிக்கு வந்து கிடைக்கும். அது தன வாசனம், வஸ்திர வாசனம், சயன வாசனத்தில் வந்து சிலைகள் இருக்கும்போது தெய்வ அதிர்வினைகள் பெறுகின்றன என்று சொல்கிறாங்க. தெய்வ அதிர்வினைகள்னால் தெய்வ சக்தி. இப்போ சில பல சிலை சில கோவில்களுக்கு போனீங்கனாலே ஒரு அமைதியான ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சுவாமி கருவறைக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தன வஸ்திர சயன வாசனத்தில் வந்து சிலைகள் வந்து இரு வைக்கும்போது அது வந்து சிலைகள் வந்து தெய்வ அதிர்வினையின் காரணமாக தெய்வ சக்தியானது நடைபெறுகிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அது மாதிரி ஒரு நிகழ்வு தான். இந்த ஆறு வாசனைகளையும் தாண்டி தான் நமக்கு இந்த சிலைகளானது பீடத்தின் மீது அமர்த்தப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு வந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்து உணவு, மாலை உணவு, இரவு உணவு, பகல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அழைக்கப்பட்டு சிறப்பான ஒரு ஆராதனை நடைபெற்றுள்ள தருணம். இந்த ஆறு வாசனத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு அப்டேட் வேணும்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல விதமான முக்கியமான நிகழ்வுகள் அதை பற்றின அப்டேட்டுகளை வழங்க முடுகை 360 சேனல் கற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த புது சிலைகள் வைக்கப்பட்டுள்ள பீடத்தின் முன்னாடி உட்காந்து சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் அந்த பிள்ளையார் இருக்குன்னு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பல பல வீடியோவில் வந்து இந்த கோவிலோட பிள்ளையார் காட்டியிருப்பேன், மூலவரை காட்டியிருப்பேன். அந்த இருந்த தருவாய்க்கும் இப்போ இருக்கக்கூடிய தருவாய்க்கும் பாரு டோட்டல் சேஞ்சஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மடுகை 360 சேனல் சார்பாக இந்த கோவிலை பற்றி பல பல வீடியோக்களை எடுத்து வெளியிட்டோம். அதனோட பிரதிபலிப்பாக இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு உள்ளோம். அதாவது ஒரு திருவிழா நடத்தக்கூடிய நிலைக்கு இந்த கோவிலானது தள்ளப்பட்டு உள்ளது. நம்ம பல நிறையா டைம் வந்திருக்கிறோம், பட் இது போன்ற அப்டேட் வந்ததில்லை. ஓகே, இந்த அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், சீ யூ, டேக் கேர்.